மத்திய அரசின் இந்திய விஞ்ஞான கழகமானது 2 கொரோனா தடுப்பு மருந்துகளுக்கு அங்கீகாரம் அளித்திருக்கிறது. 1 அஸ்ட்ராஜெனிகா என்ற இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் நிறுவனத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தானது பூனாவில் அந்த மருந்துக்கான முழுமையாக அந்த மருந்தை தயாரிக்கின்ற நிறுவனம் சீரம் இன்ஸ்டிடியூட் என்ற நிறுவனமானது அதற்கான அனுமதியை பெற்று இப்பொழுது அந்த மருந்து தயாரிக்கப்பட்டு சுமார் 5 கோடி பேர்களுக்கு போடுவதற்கான மருந்து தயார் நிலையில் இருக்கிறது. அந்த நிறுவனமானது இந்திய நாட்டில் 3 கட்ட பரிசோதனைகளை செய்து அதற்கு பிறகு இந்திய மருத்துவ விஞ்ஞான கழகத்தினுடைய அனுமதியை கடந்த சில தினங்களுக்கு முன் பெற்றிருக்கிறார்கள். அடுத்து கோவாக்சின் என்ற ஒரு அந்த மருந்தானது பாரத் பயோடெக் என்ற ஹைதராபாத்தில் உள்ள ஒரு ஆராய்ச்சி மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தால் கண்டுபிடிக்கப்பட்டு அதுவும் 3வது கட்ட பரிசோதனையில் இருக்கிறது. அதற்கும் மத்திய இந்திய மத்திய இந்திய விஞ்ஞான கழகமானது அனுமதி அளித்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த மருந்துகள் வந்தால் அதை மாநிலங்களில் எப்படி அதை போடுவது என்பது சம்பந்தமாக, அந்த மருந்து ஊசி போடுவது சம்பந்தமாக நேற்றைய முன்தினம் புதுச்சேரியில் காரைக்காலில் மாயை யானம் பகுதிகளில் 9 இடங்களில் மையங்கள் அமைக்கப்பட்டு மாதிரி அந்த மருந்து ஊசி போடுகின்ற மையத்தை ஏற்பாடு செய்து அதற்கான பரிசோதனை நடைபெற்றது. நான் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் உள்ள ஒரு மையத்தை சென்று நான் பார்த்து அதற்கான ஏற்பாடுகள் எப்படி தயார் நிலையில் இருக்கின்றன என்பதை பார்த்தேன். முதலில் வருகிறவர்கள், அந்த ஊசி போட வருகிறவர்கள் அவருடைய பெயர், அவருடைய ஆதார் எண் ஆகியவை அனைத்தும் விவரங்களும் எழுதப்படும். அதற்கு பிறகு அவருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்படும். கொரோனா தடுப்பூசி போட்ட பிறகு அதன் பின்விளைவு ஏதாவது இருக்கிறதா என்பதை கண்டுபிடிப்பதற்கு அவர்களை அரை மணி நேரம் தனி அறையில் இடைவெளி விட்டு, சமூக இடைவெளி விட்டு அமர வைத்து அவர்களை கண்காணிப்பார்கள். அவளுக்கு ஏதாவது அவருடைய பக்க விளைவு இருந்தால் அதை சரி செய்வதற்கான மருந்துகளையும் மருத்துவர்கள் தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். இப்படி புதுச்சேரி காரைக்கால் மாயை யானம் பகுதியில் 9 இடங்களில் இந்த பரிசோதனை வெற்றிகரமாக செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அந்த மருந்து வந்த பிறகு அதை போடுவதற்கான பயிற்சியும் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் அந்த அஸ்ட்ராஜெனிகா நிறுவனத்துடைய அந்த மருந்து வருகின்ற சமயத்தில் நம்முடைய மாநிலத்தில் நாம் அந்த மருந்தை நோயாளிகளுக்கு செலுத்துவதற்கு ஆன அனைத்து ஏற்பாடுகளையும் நாம் செய்திருக்கிறோம். இப்பொழுது புதுச்சேரியில் முதல் கட்டமாக இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து நோயாளிகளை, பாதிக்கப்பட்டவர்களை அந்த மருத்துவ களப்பணியாளர்கள் எவ்வளவு பேர் ஈடுபட்டிருக்கின்றார்களோ
அவளுக்கு முதல் கட்டமாக போட வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை கடிதம் அனுப்பியிருக்கிறது. அதன் அடிப்படையில் 14,000 பேர்கள் முதல் கட்டமாக அவளுக்கு அந்த மருந்து ஊசி போடுகின்ற முதல் கட்ட நடவடிக்கையை எடுப்பார்கள். அதற்கான ஏற்பாடுகள் தயாராக இருக்கின்றன. அதற்கு அந்த ஊசி போடுகின்ற அந்த மருந்து செலுத்துகின்ற மையங்கள் புதுச்சேரியில் 29 இடங்களும் காரைக்காலில் 8 இடங்களும் மாயையில் 3 இடங்களும் ஏனத்தில் 1 இடமாக கணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 14,000 பேர்களில் 13,000 பேர் ஏற்கனவே பயந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த ஊசி போடுவதற்கு முதல் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். சுமார் ஒருவருக்கு ஒரு மையத்தில் 100-200 பேர்களுக்கு அந்த கொரோனா மருந்து ஊசி போடுகின்ற நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இந்த 14,000 பேர்களுக்கும் மொத்தமுள்ள 41 இடங்களில் ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு மருந்து செலுத்தப்படும். ஒரு வாரத்திற்குள் முதல் கட்ட வேலைகள் நடைபெறும். அதில் மருத்துவ களப்பணியாளர்களாக இருக்கிறவர்கள், டாக்டர்கள், செவிலியர்கள், ஏஎன்எம்கள், ஆஷா பணியாளர்கள் மற்றும் மருத்துவமனையில் பணிபுரிகின்ற அனைத்து பணியாளர்களுக்கும் அந்த மருந்து செலுத்தப்படும். இரண்டாவது கட்டமாக மருத்துவ பணியாளர்களுக்கு அடுத்து களப்பணியில் இருக்கிறவர்கள், களப்பணியில் இருந்தவர்கள், இந்த கொரோனா தொற்று புதுச்சேரி மாநிலத்தை பாதித்த போது களப்பணியில் இருந்தவர்கள், காவல்துறையைச் சேர்ந்தவர்கள், வருவாய்த்துறையைச் சேர்ந்தவர்கள், உள்ளாட்சித்துறையைச் சேர்ந்தவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், பொதுப்பணித்துறை பணியாளர்கள், மின்சாரத்துறை பணியாளர்கள், துப்புரவுத்துறை பணியாளர்கள் என்று இரண்டாம் கட்டமாக அவர்களுக்கு அந்த மருந்து ஊசி போடுவதற்கான தயார் நிலையும் நம்முடைய மாநிலத்தில் நாம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம். இப்பொழுது இதற்கான ஏற்பாடுகள் நாம் செய்து வைத்திருப்பதற்கு காரணம், இந்த மருந்து குறுகிய காலத்தில் இன்னும் 10 நாட்களுக்குள் வருகின்ற நிலை இருக்கிறது. நான் மிகு மத்திய உள்துறை இணையமைச்சர் புதுச்சேரிக்கு வந்தபொழுது கூட நாங்கள் அந்த மருந்தை அனைத்து மாநிலங்களுக்கும் இலவசமாக கொடுப்போம் என்று அவர் கூறிவிட்டு சென்றிருக்கிறார். அப்படி மத்திய அரசு கொடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் அதை வாங்கி மத்திய அரசுடைய அறிவுறுத்தலின்படி அந்த கொரோனா பாதிப்பு உள்ளவர்களுக்கு செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம். இல்லை என்றால் மாநில அரசினுடைய நிதியிலிருந்து அதை செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். மூன்றாம் கட்டமாக 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அல்லது நீரிழிவு வியாதி, ரத்த அழுத்தம் உள்ளவர்கள், இருதய நோய் உள்ளவர்கள் போன்றவர்களுக்கு மூன்றாவது கட்டமாக அந்த மருந்து செலுத்துவது என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கான முழுமையான விவரம் மத்திய அரசிலிருந்து இதுவரை வரவில்லை. இது அந்த மருந்து வரும்பொழுது காலதாமதம் ஏற்படுத்தக்கூடாது, அனைத்து மக்களுக்கும் இந்த மருந்தை உடனடியாக நாம் செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில்
புதுச்சேரி மருத்துவத்துறையானது அனைத்து ஆயத்த வேலைகளையும் இப்பொழுது செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் அவருடைய ஆலோசனையின் பேரில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நம்முடைய மாநிலம் சிறிய மாநிலமாக இருந்தாலும் கூட இதுவரை நம் மாநிலத்தில் சுமார் 4,96,000 பேருக்கு உபிநீர் பரிசோதனை செய்திருக்கிறோம். ஆர்டிபிசிஆர் பரிசோதனையாக இருந்தாலும் அல்லது ஆன்டிஜென் பரிசோதனையாக இருந்தாலும் புதுச்சேரி மாநில மக்கள் தொகையில் 1/3 33% பேருக்கு உபிநீர் பரிசோதனை செய்து முடிவு அறிவித்திருக்கிறோம். அதில் நேற்றைய தினம் எடுத்த உபிநீர் பரிசோதனையானது 1,788, மொத்தம் பாதிக்கப்பட்டவர்கள் 29, குணமடைந்து சென்றவர்கள் 28. புதுச்சேரி மாநிலத்தில் குணமடைந்தவருடைய சதவீதம் 97.5, இறப்பு விகிதம் 1.6. ஒட்டுமொத்தமாக மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது புதுச்சேரி மாநிலம் குணமடைந்த வீட்டுக்கு சென்றவருடைய எண்ணிக்கையில் நாம் அதிகமாக இருக்கிறோம். அதேபோல இறப்பு விகிதத்தில் நாம் குறைவாக இருக்கிறோம். தினமும் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 0.8% இருக்கிறது. இதையும் நாம் வெற்றி கண்டிருக்கிறோம். மத்திய அரசானது இந்த அஸ்ட்ராஜெனிகா கம்பெனியினுடைய அந்த மருந்தானது நம்முடைய மாநிலத்தில் வந்தால் அதை பாதுகாப்பாக வைப்பதற்கு ஆன நடவடிக்கைகளை நாம் எடுத்திருக்கிறோம். அதாவது கோல்ட் செயின், எப்படி நாம் பிள்ளைகளுக்கு போலியோ மருந்து போடுவதற்கான நடவடிக்கை எப்படி எடுத்திருக்கிறோமோ அதைவிட சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு புதுச்சேரியில் 36 இடங்களிலும் காரைக்காலில் 15 இடங்களிலும் மாயோவில் 3 இடங்களிலும் ஏனத்தில் 1 இடத்திலும் நாம் அதற்கான மருந்துகளை தயார் நிலையில் வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்கு தேவையான குளிர்சாதன பெட்டிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. மருந்து வந்தவுடன் அந்த மருந்தை பாதுகாப்பாக வைத்திருந்து அந்த கொரோனா தொற்றுநோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு உடனடியாக செலுத்துவதற்கு, குறிப்பாக மருத்துவ பணியாளர்கள், இரண்டாம் கட்டமாக களப்பணியாளர்கள், இவர்களுக்கு செலுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்கிறோம். களப்பணியாளர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு தலைமை அதிகாரிகளாக இருக்கிறவர்களுக்கும் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இது அனைத்து மாநிலங்களிலும் இதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று மத்திய மருத்துவத்துறையுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த ஏற்பாடுகளை நம்முடைய அரசு செய்திருக்கிறது. மருந்து வந்தவுடனேயே முதல் கட்டமாக மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் ஆஷா பணியாளர்களுக்கும் நாம் அந்த மருந்தை செலுத்துவதற்கான ஆயத்த நிலையை நம்முடைய அரசு இருக்கிறது. முதல் மருந்தாக இருக்கின்ற ஆஸ்ட்ராஜெனிகா அமைப்பினுடைய மருந்து, குறிப்பாக அதனுடைய பெயர் கோவிஷீல்டு, அது நமக்கு புனேயிலிருந்து மத்திய அரசு பெற்று நமக்கு கொடுப்பார்கள். அடுத்த மருந்து கோவாக்சின் என்பது ஹைதராபாத்திலிருந்து வரும். ஆனால் ஹைதராபாத்திலிருந்து வருகின்ற மருந்தானது பரீட்சார்த்த முறையில் இப்பொழுது 3வது கட்ட சோதனை முடிந்த பிறகு செய்வதாக கூறியிருக்கிறார்கள். மத்திய மருத்துவ விஞ்ஞான கழகத்தினுடைய அவர் கூறிய கூற்றுப்படி இந்த கோவிஷீல்டு மருந்தானது உடனடியாக செலுத்தப்படும். இந்த கோவாக்சின் ஆனது பரிசோதனை முறையில் செலுத்தப்படும்.
அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. புதுச்சேரியில் அந்த கோவாக்சின் மருந்தினுடைய மூன்றாம் கட்ட பரிசோதனை மகாத்மா காந்தி தனியார் மருத்துவக் கல்லூரியில் அதற்கான சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது அதில் பணியாளர்களை அவர்களுக்கு அந்த மருந்து செலுத்தப்படுகிறது. இது சம்பந்தமாக மத்திய அரசானது பரிட்சார்த்த முறையில் அந்த கோவாக்சின் மருந்தை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது பாரத் பயோடெக் நிறுவனமானது தயாரிக்கின்ற மருந்து இந்திய நாட்டினுடைய மருந்து, இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. குறிப்பாக அனைத்து மாநிலங்களும் இந்த கோவிஷீல்டு மருந்து எப்பொழுது மார்க்கெட்டுக்கு வரும் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது அரசுக்கு ஒரு ஒரு மருந்தினுடைய விலையானது 200 ரூபாய் என்றும், தனியார் வாங்கினால் 1000 ரூபாய் என்றும் அந்த நிறுவனம் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆனது கூறியிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு அதிக விலைக்கு அதை விற்றால் பொதுமக்கள் வாங்குவதற்கு சிரமமாக இருக்கும், அதை அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும். அரசு கொடுக்கிற விலையை விட கொஞ்சம் ஏற்றி கொடுத்தால் பணம் இருக்கிறவர்கள் அதை வாங்கி போட்டுக் கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்க முடியும். ஆனால் நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரை அனைவருக்கும் அந்த மருந்தை கொடுப்போம் என்று நாங்கள் கூறிய காரணத்தால் அதை குறைத்து கொடுத்தால் நாம் வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். இந்த கொரோனா தொற்று கோரப்பிடியிலிருந்து நாம் புதுச்சேரி மாநிலத்தை காப்பாற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு எடுத்திருக்கிறது. அதற்கு அனைத்து பணியாளர்களும் ஒருங்கிணைந்து பாடுபட்டு இருக்கிறார்கள். அதனால்தான் கொரோனா தொற்று நோயை நம்முடைய மாநிலத்தில் நாம் கட்டுக்குள் வைக்க முடிந்திருக்கிறது. அகில இந்திய அளவில் நாம் மிகப்பெரிய அளவில் சாதனை படைத்திருக்கிறோம். 98% பேர்கள் குணமடைந்து செல்லுகின்ற ஒரு நிலை நம்முடைய மாநிலத்தில் இருக்கிறது. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் 95% அல்லது 96% இருக்கின்றன. இறப்பு விகிதம் 1.6% இருக்கிறது. மற்ற மாநிலங்களில் 2% மேல் இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை நம்முடைய மாநிலத்தில் 0.8% இருக்கிறது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் 2% இருக்கிறது. ஆகவே எல்லா விதத்திலும் குறிப்பாக அதிகப்படியான மக்களுக்கு உமிழ்நீர் பரிசோதனை செய்த மாநிலம் என்ற இடத்தில் நாம் முதலிடத்தில் இருக்கிறோம். இதையெல்லாம் செய்திருந்தாலும் கூட இனிமேல் மக்களுக்கு இந்த பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக இந்த மருந்து, கொரோனாவுக்கு தேவையான அந்த மருந்து வெளிவந்த உடனேயே முதல் பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்களுக்கு அது செலுத்தப்படும். இரண்டாவது கட்டமாக அவர்களோடு இணைந்து பணிபுரிந்த காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் வருவாய்த்துறை சேர்ந்தவர்கள் போன்ற அனைத்து பணியாளர்களுக்கும் அது செலுத்தப்படும். மூன்றாம் கட்டமாக 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் நீரிழிவு வியாதி, இருதய வியாதி போன்றவர்களுக்கும் அது செலுத்தப்படும். இந்த தருணத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதற்கு முனைந்து பாடுபட்ட அனைத்து தரப்பினருக்கும், குறிப்பாக மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசுத்துறையினுடைய அனைத்து பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.